அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் யூடியூபோட ரீசெண்டாக ஜூன் 14 முதல் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ என்னெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் இது போன்ற வீடியோகள்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா எந்த மாதிரி வீடியோக்கள் போட போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னா யூடியூப் கிரியேட்டர்ஸ் இருக்கிறாங்களே, இந்த யூடியூப் கிரியேட்டர்ஸுக்குன்னு ஒரு 12 வரைமுறைகளை கொடுத்துருக்குறாங்க. இந்த 12 வரைமுறைகள் எதுக்காக அப்படின்னா, பார்க்கின்ற பார்வையாளர்களை வந்து முகம் சுளிக்காத வகையில் அவங்களை டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி, மென்டலி அப்யூஸ் பண்ணாத மாதிரி, அப்படி இல்லைனாலும் அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரியான கண்டென்ட் தான் இதுக்கப்புறம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 விதிமுறைகளை கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன விதிமுறைகள் அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த யூடியூப் மூலமா வந்து நிறைய விஷயங்கள், நிறைய தவறான விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில் வந்து போதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து ரொம்ப கடுமையான ஒரு ரெஸ்ட்ரிக்டட் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வரவேற்கத்தகுந்த விஷயமாகவும் இருந்தாலும் இன்னொரு விஷயம் ரொம்ப ஸ்பெஷலான நியூஸ் என்னன்னா, பொலிட்டிக்கல் விளம்பரமே வந்து தடை விதிக்கிறோம்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன மாதிரி என்னென்ன ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்து முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ணி நல்ல ஆப்ஷன் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். யூடியூபோட கண்டிஷன் ஜூன் 14 முதல் இது போன்ற வீடியோக்களை வந்து நாங்கள் ஒருபோதும் அலோவ் பண்ண மாட்டோங்க. அது வந்து நம்ம அப்லோடு பண்ணும்போதே வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்லோடு பண்ணும்போது அப்படின்னா ஒவ்வொரு கண்டென்ட் கிரியேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீடியோ ரெடி பண்ணி அப்லோடு பண்ணுவாங்க. அது அப்லோடு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்க்ரீமிங் போயிட்டு டெஸ்டிங் எடுப்பாங்க. ஸ்க்ரீமிங் போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் அலோடுன்னா தான் நம்ம வெளியிட முடியும். இதுக்கு முன்னாடி இருந்தது, ஆனால் இதுக்கப்புறம் இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம். அப்படி அவங்க அலோடு கொடுக்கல அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வெளியிட முடியாது. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நிறைய யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு சில ஆப்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம், மாதம் 30,000-60,000 சம்பாதிக்கலாம், ஓவர் நைட்டில் நீங்கள் ஒபாமா ஆயிடலாம், அதுவும் இந்த ஒரு ஆப்பை நீ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மாதம் லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு தவறான வழிமுறைகளை கட்டி மக்களை வந்து அதுக்கு கொண்டு வராங்கள. இது மாதிரி தவறான முன் உதாரணங்களை கொடுத்து மக்களை தவறாக வழி நடத்தினாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அது போன்ற சேனல்களை வந்து கண்டிப்பாக நாங்கள் தடை விதிக்கிறோம். இதுக்கப்புறம் வீடியோ வராதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஆப்போ இல்லை இது ஏதாவது இது பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1,00,000 ரூபாய் நீங்கள் மாதம் சம்பாதிக்கலாம். நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாத்துக்கும் இதுக்கப்புறம் வரவே வராதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா டிசீஸை பற்றி தாங்க. டிசீஸை பற்றின தவறான இன்ஃபர்மேஷன் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து கொரோனா பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் தவறாக கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கான மாண்டேஷன் வந்து விளம்பரம் கொடுக்காமல் தடை வச்சுட்டு இருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா மனித உயிர்களுக்கே ஆபத்து, மனிதன் வந்து மிகப்பெரிய ஒரு பேராபத்தில் இருக்க போகிறாங்க, மனித இனம் வந்து இதுக்கப்புறம் அழிப்பு, இது போன்ற தவறான கண்டென்ட் எல்லாம் கொடுத்து அந்த வீடியோ ஓடணுன்றதுக்காக தம்பனையில் போட்டு ரொம்ப கிரியேட் பண்ணுறாங்கல்ல, முழுக்க முழுக்க வந்து ஒரே ஒரு நோய் வந்து மிக பயங்கரமாக பரவுதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா அந்த வீடியோ வந்து இதுக்கப்புறம் நாங்கள் அளவே பண்ண மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாவது விஷயம் என்னென்னா நிறைய பேட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு சேனலை வந்து நம்ம போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூடியூபர் வந்து மிக பயங்கரமாக வந்து தேடப்படும் ஒரு நபராக இருக்கிறாங்க, மதன் ஓபி. இப்போ அந்த அவர் கூட என்ன பிரச்சனைனா நான் இப்போ 18+ கண்டென்ட் போட்டுட்டேன், அதனால் வந்து 18+ இருக்கிறவங்க மட்டும் தான் வரணும்னு சொல்லுங்க. ஆனால் அந்த பேட் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப வல்காரிட்டியாகவும் ரொம்ப நிறையாவும் பேசக்கூடாது, அது மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக தடை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா யூடியூப் வந்து ஒரு டிராபாக்ஸ் அதில் இருக்குது. எப்படி அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அலோவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து இங்கிலீஷில் இருக்கிற வேர்டெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு சிலர் அவங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துடுறாங்க. ஆனால் தமிழில் இருக்கிற வார்த்தைகளை இன்னும் ஃபில்டரிக்கான ஆப்ஷன்ஸ் கொண்டு வரல, அதனால் வந்துட்டுருக்கு. பட் இதுக்கப்புறம் ஜூன் 14 அப்புறம் வந்து கண்டிப்பாக இருக்காது, அப்படி இருந்தது அப்படின்னா அந்த சேனல் வந்து பின்விளைவு ஏற்படுத்தும் சொல்கிறாங்க. ஸோ யூடியூப் இதுக்கப்புறம் சொல்லிக்கிறாங்க, நடைமுறைப்படுத்துகிறாங்க. அடுத்தது நாலாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேரி கண்டென்ட். ஸ்கேரி கண்டென்ட் அப்படின்னா ரொம்ப மக்களை பயம்படுத்துறது, அப்புறம் இன்ஜூர்டு டெத்து, அப்புறம் இல்லாமல் அந்த பிணவரையை கொண்டு போய் காட்டுறது, அது மட்டும் இல்லாமல் டெட் பாடி எங்கேயாவது கொண்டு போனாங்கன்னா அப்போ ஒரு நாய் வந்து கட்டி இழுக்குது இந்த பிணத்தை, அது மாதிரிலாம் வந்து அந்த இமேஜோ இல்லை மற்றது எதுவுமே வந்து காட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபனரல் வந்து எரிஞ்சிட்டு இருக்குல்ல, ஃபனரல் எரிஞ்சிட்டு இருக்கும்போது சுற்றி அழுகுறது, அதுலேருந்து ஏதாவது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்கேரியாக மக்களை பலவீனப்படுத்துகிற மாதிரி, மக்களை பயப்படுத்துகிற மாதிரி, அது மாதிரிலாம் வந்து எதுவுமே நீங்கள் காட்டக்கூடாது, அழுகுறது, அழுந்து வந்து சிம்பத்தி, இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இதுக்கப்புறம் வந்து யூடியூப்பில் இடம்பெறாது, இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து தடை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் ஃபீல்டுலேயுமே வந்திருக்கு. இந்த 5வது பாண்டிங்கன்னா நிறைய மெடிக்கல் ஃபீல்டில் வந்து சர்ஜரியே போடுவாங்க. சர்ஜரி போடும்போது ஒரு தோல் டோட்டலாக அப்படி கிழிச்சு உள்ளே வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படி இல்லைனா ஒரு கண் ஐ ஆப்ரேஷன்லாம் எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் கண்டென்ட் இருக்குல்ல. பட் இந்த ஆப்ரேஷன் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அவ்வளோ ரொம்ப காட்ட முடியாது, ஒன்று பிளர் பண்ணி காட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் முக்கியமாக இந்த ரத்தமெல்லாம் இருக்குல்ல,
பிளட் எல்லாம் டோட்டலே காட்டவே கூடாது. இதுக்கு எல்லாமே நீங்க பீரியர் பர்மிஷன் வாங்கணும். பீரியர் பர்மிஷன் வாங்கும் பட்சத்தில் அலோட் அப்படின்னு நம்பர் தான் நீங்க பப்ளிஷ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் வந்து மக்கள் அதுவுமே ஒரு பயமுறுத்துற செயல் தான், ஐயோ இப்படிலாம் ஆப்ரேஷன் பண்றாங்களா அப்படின்னு ஒரு பயத்தை ஏற்படுத்தினால அதுக்குமே வந்து தடை வச்சிருக்காங்க. அடுத்து ஆறாவது பாத்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட், அதாவது சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா 18+ இருக்கும். அப்படி 18+ இருந்தது அப்படின்னா தான் என்னெல்லாம் நம்ம கெட்ட வார்த்தை பேசினாலும் வந்து ஓகே அக்செப்ட் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அதுலுமே வந்து ரொம்ப ரொம்ப வல்காரிட்டியான வார்த்தைகளை வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க யூடியூப் தளத்தை வந்து பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த சேனலுக்கு நீங்க ஒரு சேனல் தேடிட்டு இருக்கீங்களா அந்த யூடியூபருக்கு கரெக்டாக போறதும். ஏன் அப்படின்னா 18+ போட்டு என்னென்னா பேசலாம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா இது டோட்டலாக வந்து இதுக்கப்புறம் தடை விதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூடிட்டியை தடை விதிக்கிறாங்க. நியூடிட்டி மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் பார்ட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறது, இப்போ வயிறு பகுதி மற்ற பகுதியில் இருக்கல இதை ஜூம் பண்ணி காட்டுறது, இதில் அது ஃபோட்டோ எடுத்து காட்டுறது, இது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக தடை விதிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கேமிங் தாங்க. இந்த ஆன்லைன் இந்த பிளேயர் அம்மி இது மாதிரிலாம் ஆன்லைன் கேமிங்லாம் நிறைய விளையாண்டிங்கன்னா நீங்கள் நிறைய உட்காந்த இடத்துல சம்பாதிக்கலாம். நீ எங்கேயுமே வெளியவே போக தேவையில்ல. சூப்பரான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அருமையாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொமோஷனுக்கு அடிக்ட் ஆகி நிறைய பேர் வந்து பண்ணவங்களுக்கு இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான அப்போ ஆன்லைன் கேமிங்கு இல்லை அது மாதிரி ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பணம் கட்டி விளையாடுறது இதெல்லாம் வந்து எதுக்குமே நாங்கள் என்கரேஜ் பண்ண மாட்டோம். விளம்பரமே இனிமேல் இதுக்கப்புறம் கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி மற்ற யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்குமே வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா யூடியூப் விளம்பரம் கொடுக்காது, ஆனால் உள்ளே அவங்களுடைய கண்டென்ட்டுக்குள்ளார வந்துட்டு இந்த கேம் நீங்கள் பணம் கட்டி விளையாண்டீங்கன்னா நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் வந்து உள்ளே வந்து சப்போர்ட் பண்ணி போடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி யூடியூபர்ஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டகாலம் தான். அந்த சேனலையே முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யூடியூபரும் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எட்டாவது விஷயம், நீங்கள் எல்லாருமே ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்கலாம் மேபி, அதாவது ஒரு குறிப்பிட்ட சேனல் வந்து ஒரே ஒரு பொலிட்டிக்கல் நியூஸை மட்டும் மையப்படுத்தி அந்த பொலிட்டிக்கலை ரொம்ப வளர்த்துற மாதிரி விளம்பரப்படுத்துகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து யூடியூப் அலோவ் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் விளம்பரமே வந்து நாங்கள் முழுக்க முழுக்க தடை விதிக்கலான் இருக்கிறோம், தடை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு எலெக்ஷன் பீரியடில் பார்த்திங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் விளம்பரம் வந்து பயங்கரமாக இருந்தது. பல 100 கோடிகள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த இன்வெஸ்டர்லாம் எப்படி விட்டுட்டு இது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆல்கஹால் ப்ரொமோஷன் தான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய சேனல் வந்து அதாவது ஒவ்வொரு சரக்குமே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுக்குறதுக்குன்னு நிறைய சேனல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சேனல் வந்து நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டோம். அதெல்லாம் ஒரு சில பீர் விளம்பரம்லாம் இருக்கலாம், அந்த பீர் விளம்பரத்தெல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டோம். டோட்டலாகவே வந்து ஆல்கஹால் ஷுட் பி ப்ரொபிஷன், டோட்டலாகவே நாங்கள் வந்து தடை விதிக்கிறோம். இதில் வந்து நாங்கள் விளம்பரத்தையும் கொண்டு வர மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஆல்கஹால் மட்டும் இல்லை, இந்த ஸ்பா விளம்பரம் அப்புறம் வந்து ஸ்விம்மிங் ட்ரெஸ் இது மாதிரிலாம் வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் டீசெண்டாக காட்டுங்க. ஸ்பா விளம்பரத்தில் ரொம்ப நியூடிட்டியாக ரொம்ப வல்காரிட்டியாக எல்லாம் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது பர்டிகுலராக அவங்க திரும்பி திரும்பி மென்ஷன் பண்ணுறது என்னென்னா நியூடிட்டி வல்காரிட்டி எல்லாம் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்ப சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஷுட் பி சேனல் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் பொசிஷனுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ரெண்டுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. எதாவது என்னென்னா டிவி ஷோஸு மூவிஸு இது எல்லாத்துக்கும் வந்து அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி ட்ராமாஸ் அப்புறம் வந்து நிறைய இதெல்லாம் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. பட் அவங்களுக்குமே ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க, ரொம்ப ஸ்கேரியாக பயமுறுத்துகிற மாதிரி அதாவது மென்டல் டிசார்டர் ஆகிற மாதிரியே ஒரு கண்டென்ட்டை கொண்டு போயிட்டு அதை நீங்கள் கொண்டு போகாதீங்க மக்களுக்கு, அதை கொண்டு போனீங்க அப்படின்னால கண்டிப்பாக தடை விதிக்கப்படும்னு சொல்லிக்கிறாங்க. அலோடு சொல்லிவிட்டு அதுலேயும் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டாக என்ன பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த விளம்பரம் வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க. வெயிட் லாஸ் 80 கிலோ இருக்கிற நான் வந்து திடீர்னு வந்து 50 கிலோ ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உங்களை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆஹா இந்த மருந்து குடித்தோம் அப்படின்னா உடனே வெயிட் லாஸ் ஆகிரும் அப்படின்னாங்கன்னா அதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. பட் வந்து தவறான தகவல்களையும் சொல்லக்கூடாது. அதாவது திடீர்னு ஒரு உருவத்தை காட்டி அப்படியே சின்னதாக்கிற மாதிரி ரொம்ப தவறான தகவல்கள் நீங்கள் பரப்பும் பட்சத்தில் அதுலேருந்து ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து தடை விதிக்கிறது மட்டும் இல்லாமல் சேனலுக்கே வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து யூடியூப் வந்து June 14 வந்து நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதுக்கான வரையறைகள் வந்து குடும்பத்தோடையோ ஃபேமிலியோடையோ குழந்தைங்களோடோ மற்றவங்களோடோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறாங்க யூடியூப். ஸோ இன்றைக்கி நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நான் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதில் உங்களோட கருத்தையும் நீங்கள் தெரிவிங்க, எது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னா இந்த பாயிண்ட்லாம் சூப்பர் அப்படின்னு சொன்னா நீ கமெண்ட்ல தெரிவிங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறோம் மக்களும் தெரிஞ்சுக்கிறோம் போங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் சோமு சேனல், நன்றி, வணக்கம்.